அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி ஐந்தாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா நம்ம வெற்றி நிச்சயம் சார்பாக ஒரு டெஸ்ட்டு பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அந்த டெஸ்ட்டு பேச்சோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இன்றைய நடப்பு நிகழ்வு வந்து போகலாம் ஃபஸ்ட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் யார் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் யார் யார் அப்படின்னா பன்வாரிலால் புரோஹித் எந்த ஒரு உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதிக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னா அந்த மாநில ஆளுநர் சரிங்களா நம்ம தமிழக அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜிக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைத்தவர் நம்ம தமிழகத்தோட ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இந்த சஞ்சீவ் பனர்ஜி எத்தனையாவது அப்படின்னா ஐம்பதாவது தலைமை நீதிபதி ஜனவரி நாலில் பதவியேற்றுக்கிட்டாரு இவரை தேர்ந்தெடுக்கிற அமைப்பு பேர் என்ன அப்படின்னா கொலிஜியம் குழு இதற்கான உத்தரவை யார் போடுவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் அதாவது நியமனம் பண்ணுறது குடியரசுத் தலைவர் அதே மாதிரி இந்த அறிக்கையை வெளியிட்டது யார் அப்படின்னா மத்திய சட்டத்துறை அமைச்சகம் பயோ அல்ட்ரா ரயில் உருவாக்கிய நாடு எது பயோ அல்ட்ரா ரயில் உருவாக்கிய நாடு எது பிரிட்டன் சோ பிரிட்டன் நாடு தான் பயோ அல்ட்ரா ரயில் அப்படிங்கிற ஒரு ரயிலை வந்து உருவாக்கிருக்கிறாங்க இது என்ன அப்படின்னா பயோ அல்ட்ரானா ஒன்றும் கிடையாது விலங்கு மனித கழிவுகள் வாயிலாக உற்பத்தி ஆகிற உயிரி எரிவாயுன் உதவியோடு இயங்குகிற ஒரு ரயில் தான் இந்த பயோ அல்ட்ரா ரயில் அப்படிங்கிறது இது உலகத்திலேயே முதல் முறையாக இந்த ரயில பிரிட்டன் நாட்டோட விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு முறை அந்த பயோ கேஸ் வந்து நிரப்பிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் அளவுக்கு பயணிக்கிற சக்தி கொண்டது தான் இந்த பயோ அல்ட்ரா ரயில் அப்படிங்கிறது அடுத்ததாக முதலமைச்சரின் குறைதீர் மேலாண்மை திட்டத்துக்கு பயன்படுத்த பயன்படுத்தப்படும் எண் எது முதலமைச்சரின் குறைதீர் மேலாண்மை திட்டத்துக்கு பயன்படுத்தப்படும் எண் எது ஆயிரத்தி நூறு சரிங்களா அதாவது முதலமைச்சரோட குறைதீர் மேலாண்மை திட்டத்துக்காக ஆல்ரெடி அம்மா அழைப்பு மைய எண் அம்மா அழைப்பு மைய எண் இது என்ன அப்படின்னா இதுதான் இந்த ஆயிரத்தி நூறு அப்படிங்கிறது அதே என்ன என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா முதலமைச்சரோட குறைதீர் மேலாண்மை திட்டத்துக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு அறிவிச்சிட்டாங்க ஜம்மு காஷ்மீர் லடாக் உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி பங்கஜ் மித்தலுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் யார் ஜம்மு காஷ்மீர் லடாக் உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி பங்கஜ் மித்தலுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் யார் யார் அப்படின்னா மனோஜ் ஷின்ஹா ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதிமன்றத்தோட புதிய தலைமை நீதிபதி தான் இந்த பங்கஜ் மித்தல் இவருக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீரோட துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ா பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருக்காங்க ஜம்மு காஷ்மீர் மனோஜ் சின்ஹா இதுவே லடாக் அப்படின்னா லடாக் அப்படிங்கிறவங்களுக்கு யார் துணைநிலையாருனா ஆர்கே மாத்தூர் சரிங்களா ஒடிசா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஒடிசா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் எஸ் முரளிதர் எஸ் தான் ஒடிசா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இவருக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னா ஒடிசாவோட ஆளுநர் கணேஷி லால் ஒடிசாவோட ஆளுநர் கணேஷி லால் பிரமாணம் செஞ்சு வச்சுருக்காங்க இப்போ ரீசெண்டாக நம்ம எந்தெந்த உயர்நீதிமன்ற தலைமை நீதி பார்த்தோம் அப்படின்னா சஞ்சீவ் பானர்ஜி நம்ம தமிழக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பங்கஜ் மித்தல் பங்கஜ் மித்தல் வந்து எதுக்கு அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சரிங்களா அடுத்த மூணாவது இந்த ஒடிசா வந்து பார்த்திங்க அப்படின்னா முரளிதர் உலகில் முதல் நாடாக கரோனா தடுப்பூசியை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த நாடு எது உலகில் முதல் நாடாக கரோனா தடுப்பூசியை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ள நாடு எது பிரிட்டன் ஸோ பிரிட்டன் நாடு தான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உருவாக்கிய இந்த கோவிஷீல்டு அப்படிங்கிற ஒரு தடுப்பூசியை உலகத்திலேயே முதல் நாடாக இந்த தடுப்பூசியை மக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க அமெரிக்காவின் கொலம்பியா மாவட்ட மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிக்கு ட்ரம்ப் பரிந்துரை செய்த இந்திய வம்சாவளி யார் அமெரிக்காவின் கொலம்பியா மாவட்ட மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி பதவிக்கு ட்ரம்ப் பரிந்துரை செய்துள்ள இந்திய வம்சாவளி யார் விஜய் சங்கர் ஸோ விஜய் சங்கரை தான் அமெரிக்காவில் கொலம்பியா மாவட்ட மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிக்கு ட்ரம்ப் வந்து பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க இவர் வந்து ஒரு இந்திய வம்சாவளி அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் பிரதிநிதிகள் சபைன்னா ஒன்றும் இல்லை கீழவை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா யார் அப்படின்னா நான்சி ஃபெலோசி நான்சி ஃபெலோசி தான் அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபை அதாவது கீழவை தலைவராக இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இவங்க வந்து ஜனநாயக கட்சியை சார்ந்தவங்க அதே மாதிரி இவங்க நான்காவது முறையாக தேர்வு செய்யப்பட்டுருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் நடந்துச்சு ட்ரம்ப்புக்கும் ஜோ பைடனுக்கும் போட்டி நடந்துச்சு இதில் ஜோ பைடன் வந்து வின் பண்ணிட்டாங்க அவங்க இந்த மாதம் வந்து பதவி ஏற்றுவாங்க ஜோ பைடன் தேசிய அளவியல் மாநாடு எங்கு நடைபெற்றது தேசிய அளவியல் மாநாடு எங்கு நடைபெற்றது டெல்லி டெல்லியில் தேசிய அளவியல் மாநாடு நடைபெற்றுக்குது அதாவது அறிவியல் தொழில் ஆராய்ச்சி கவுன்சில் இந்த சிஎஸ்ஐஆர் அப்படிங்கிறது அடுத்து தேசிய இயற்பியல் ஆய்வு மையம் இதோட எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு தினத்தை ஒட்டி தேசிய அளவியல் மாநாடு வந்து டெல்லியில் நடைபெற்றுக்குது அந்த மாநாட்டில் தேசிய அணு கால அளவு அப்படிங்கிற பாரதிய நிர்தேஷக் திரவியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வச்சிருக்காங்க ஜெர்மனியில் நடைபெற்ற கொலோன் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்தது ஜெர்மனியில் நடைபெற்ற கொலோன் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்தது செகண்ட் பிளேஸ் ஜெர்மனியில் கொலோன் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றுக்குது அதில் செகண்ட் பிளேஸ் நம்ம இந்தியா பிடிச்சிருக்காங்க சமீபத்தில் காலமான தோ பரமசிவன் ஒரு டேஷ் சமீபத்தில் காலமான தோ பரமசன் ஒரு டேஷ் யார் அப்படின்னா சமூக பண்பாட்டு ஆய்வாளர் ஒரு மூத்த சமூக பண்பாட்டு ஆய்வாளர் தான் இந்த தோ பரமசிவன் சரிங்களா இவர் டேட் என்ன டிசம்பர் காலமாக இருக்காங்க எந்த மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலில் எய் எண்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அஞ்சல் வாக்குமுறை அறிமுகம் செய்யப்பட உள்ளது எந்த மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற உள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் எண்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அஞ்சல் வாக்குமுறை அறிமுகம் செய்யப்பட உள்ளது தமிழ்நாடு ஸோ தமிழ்நாடு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் சட்டப்பேரவைத் தேர்தல் வந்து நடைபெறப் போகுது அதில் எண்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அஞ்சல் வாக்குமுறை அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க ஸோ இதோட இந்த இரண்டு நாட்கள் சாரி ஐந்தாம் தேதிக்குரிய நடப்புகள் வந்து முடிஞ்சு நம்மளோட ரிவிஷன் பண்ணிடலாம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஐம்பதாவது தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் பானர்ஜி ஜனவரி நான்காம் தேதி பதவியேற்றுக் கொண்டார் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் விலங்கு மனித கழிவுகள் வாயிலாக உற்பத்தியாகும் உயிரி எரிவாயுவின் உதவியுடன் இயங்கும் ரயிலை பிரிட்டன் விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர் அந்த ரயிலின் பெயர் பயோ அல்ட்ரா ரயில் முதலமைச்சரின் குறைதீர் மேலாண்மை திட்டத்துக்கு அம்மா அழைப்பு மைய எண்ணெய் அதாவது ஆயிரத்தி நூறு என்ற எண்ணெய் பயன்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பங்கஜ் மித்தலுக்கு ஆளுநர் மனோஜ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அதாவது ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் மனோஜ் சின்ஹா ஒடிசா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் முரளிதருக்கு ஆளுநர் கணேஷிலால் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் உலகில் முதல் நாடாக பிரிட்டனில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உருவாக்கியுள்ள கரோனா தடுப்பூசி மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது இதன் பெயர் கோவிஷீல்டு தடுப்பூசி அமெரிக்காவின் கொலம்பியா மாவட்ட மேல்முறையீட்டு நீதிமன்ற இணை நீதிபதிக்கு இந்திய வம்சாவளி விஜய் சங்கரை டொனால்ட் ட்ரம்ப் பரிந்துரை செய்துள்ளார் அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபை அதாவது கீழவை தலைவராக ஜனநாயக கட்சியின் மூத்த உறுப்பினரான நான்சி ஃபெலோசி நான்காவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அறிவியல் தொழில் ஆராய்ச்சி கவுன்சில் சிஎஸ்ஐஆர் மற்றும் தேசிய இயற்பியல் ஆய்வு மையத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு தினத்தையொட்டி தேசிய அளவியல் மாநாடு டெல்லியில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் தேசிய அணு கால அளவு அதாவது பாரதிய நிர்தேசக் திரவியா திட்டத்தை பிரதமர் தொடங்கி வைத்தார் ஜெர்மனியில் நடைபெற்ற கொலான் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இரண்டாம் இடத்தை பிடித்தது மூத்த சமூக பண்பாட்டு ஆய்வாளர் தோ பரமசிவன் டிசம்பர் இருபத்தி நான்கில் காலமானார் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் நடைபெற உள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் எண்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அஞ்சல் வாக்குமுறை அறிமுகம் செய்யப்பட உள்ளது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஸோ இதோட இன்றைய நடப்பு நிழல் முடிஞ்சு நன்றி